கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒருசியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபையிலிருந்து எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்தீர். மீண்டும் வரிசையாக பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அனுதினம் அண்ணாவுக்கு என்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளின் ஆகாரத்துக்கு நாளை எங்களை போஷிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிப்பீடம் December 13. வசனங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 வசனங்கள் 1-6. பின்பு அவர் என்னை நோக்கி, என்னை கிழக்கு திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல் இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல் இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதியண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். கர்த்தருடைய மகிமை கீழ்த்தி திசைக்கு எதிராக வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னை என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என்ன நிலையில் நின்றார்? இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, தானியலை காப்ரியேல் சந்தித்ததின் 6 நோக்கங்கள். அபிஷேகம் பண்ணுதல், 1000 அவ்வாலயத்தை அபிஷேகம் பண்ணுவித்தல், லேவியர் ஆகமத்தை கவனியுங்கள், அது லேவியர் ஆகமத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதை கவனியுங்கள். நாம் இப்பொழுது லேவியர் ஆகமத்திற்கு திரும்பி போவோமானால் அங்கே மோசே ஆலயத்தை எவ்வாறு அபிஷேகித்தான் என்பதை காண்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் லேவியர் ஆகமத்திற்கு திரும்பி போவோமாக. அதற்கு மட்டும் போதுமான நேரம் நமக்கு இருக்கிறது. மோசே ஆலயத்தை அபிஷேகம் பண்ணியதை பற்றி நாம் லேவியராகமத்தில் காண்போமாக. லேவியராகமம் 8 திருவசனங்களை திருவசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்குதலை நான் நேசிக்கிறேன். நீங்கள் அவ்வாறு நேசிக்கிறீர்களா? அப்படி செய்தால்தான் நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு சரியான புலப்படுதல் நமக்கு உண்டாகும். இப்பொழுது நாம் இங்கும் அங்குமாக இதன் பேரில் வேத வாக்கியங்களை உபயோகிக்கிறோம் என்பதை எவரும் உணர்ந்து கொள்ள முடியும். லேவியராகவும் 8 நான் இங்கே 10 குறித்து வைத்துள்ளேன். லேவியராகவும் 8:10. பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிப்பீடத்தின் மேல் 7 தெளித்து பலிப்பீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தம் பண்ணும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சரசரி மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணினான். வனாந்தரத்திலே அவர்கள் யாத்திரையில் இருக்கும்போது இஸ்ரவேலின் ஆராதனைக்குரிய வாசஸ்தலமாகிய கூடாரத்தை மோசே சுத்திகரித்தான் அல்லது அபிஷேகித்தான். அது அபிஷேகம் பண்ணப்பட்டது. இப்பொழுது 4 புஸ்தகத்திலே அந்த பிரதிஷ்டை குறித்து காண்போம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூடாரத்திலே தனது சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டபோது என்ன நடந்தது என்பதை கவனியுங்கள். 2:5-13 ஆரம்பிப்போம். 2:5-13 அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரத்தை பாடினார்கள். ஆசாரியார் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. 4:5-13-14 அபிஷேகம் பண்ணப்படும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் தேவன் உட்பிரவேசித்தார். மக்கள் வந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக அது அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆகவே பரிசுத்த ஸ்தலத்தை அல்ல, மகா பரிசுத்தமுள்ள ஸ்தலத்தை அபிஷேகம் பண்ணுதல் என்றால் புதிய எருசலேம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நாம் காண்கிறோம். தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கும் புதிய எருசலேமின் மேல் அபிஷேகமானது தங்கியிருக்கும்.
தன் மணவாளனுக்காக அபிஷேகம் அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டியைப் போல இருக்கும். அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கும். செருபாபேல் தான் கட்டின ஆலயத்தை கட்டின பிறகு அதை பிரதிஷ்டை செய்தான். அது திரும்பவும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஏனெனில் அது ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டது. அது அழிந்து தரமேற்றமாக்கப்பட்ட பிறகு மீண்டும் எழும்பி கட்டப்பட்டது. அது அழிவுக்கு வந்தது. பிறகு மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது. எனவே அதற்கு மேற்கொண்டு மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்படுதல் செய்யப்படவில்லை. ஒரு தடவை அபிஷேகம் பண்ணப்பட்டதானது கடைசி வரையிலும் அது செல்லும்படியாக தக்கதாக இருக்கிறது. இந்த கால வரையிலும் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் ஆயருடர அரசாட்சிக்குரிய கூடாரத்தை ஸ்தாபிக்கும் பொழுது மகா பரிசுத்தமுள்ளதை அபிஷேகம் பண்ணுவார். பரிசுத்தமுள்ளதை அல்ல, மகா பரிசுத்தமுள்ளதை அபிஷேகம் பண்ணுவார். ஆனால் ராஜாவானவர் தனது சிங்காசனத்தை 1000 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது மகிமை அவள் மகா பரிசுத்தமுள்ளது. அபிஷேகம் பண்ணப்படுதல் தான் கடைசியாக இருக்கும். அக்கூடாரமானது எழுப்பப்படும் போது உயிர்த்தெழுதல் நடந்திருக்கும். யூதர்கள் திரும்பியிருப்பார்கள். கிறிஸ்துவும் மணவாட்டியும் வந்திருப்பார்கள். 144,000 யூதர்கள் முத்திரையிடப்பட்டிருப்பார்கள். 1000 அரசாட்சி ஆரம்பித்திருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலமானது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கும். அது மகா பரிசுத்த ஸ்தலமாகும். மகா பரிசுத்தமானது. மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்படுவது கேருபீன்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணத்தக்க பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. இத்தடவை கிறிஸ்து தன்மேல் அபிஷேகத்தோடு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தங்கியிருப்பார். அப்பொழுது அவர்களுக்கு சூரிய வெளிச்சம் தேவையாக இருக்காது. ஏனெனில் நகரத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே அவர்களுக்கு ஒளியாக இருப்பார். அந்நகரத்திலே சூரியன் அஸ்தமிப்பதுமில்லை. அவ்வாறு வயதான அங்கிள்ஜும் அவர்களும் கூறுவது வழக்கம். ஒருபோதும் அது அஸ்தமிக்காது. ஏனெனில் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவே அதற்கு ஒளியாக இருப்பார். ராஜாவானவர் வந்து 1000 ஆண்டுகள் அரசாளுவதற்காக சிங்காசனத்தை எடுத்துக்கொள்வார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலையை தாழ்த்துவோம். கிருபையினே எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. நிச்சயமாகவே இப்பேற்பட்ட காரியங்கள் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த கர்த்தாவே, அந்த புதிய எருசலேம் அது மணவாட்டியாக இருக்கிறது. நீர்தாமே எங்களை மீண்டுமாய் மகா பரிசுத்த ஸ்தலமாக அபிஷேகிக்கிறீர். நீர் வந்து எங்களுக்குள்ளாய் வாசமாக இருக்கப் போகிறீர். அது 1000 அரசாட்சியில் நடக்கப் போகிறது ராஜா. அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த மகா பரிசுத்த ஸ்தலமானது, அந்த புதிய எருசலேமானது மணவாட்டியாக இருக்கிறது என்று சொல்லி, அப்பா எங்களுக்குள்ளாய் உங்களுடைய அபிஷேகமானது நீர் தங்கியிருப்பதே அது கடைசியாய் நடக்கப் போகிற காரியமாக இருக்கிறது. அது யூதர்களை எங்களுடன் இணைக்கிறது ராஜா. அப்பா மணவாட்டியான கர்த்தாவே, அது மகிமையில் இருக்கப் போகிற காரியமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட காரியத்துக்காக இந்த நாளிலே செய்தியினோட எங்களோட பேசினீர், அதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.